ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஃப் ட்ரை ஃப்ரை, இல்லைனா இது பீஃப் சில்லின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம். இது பண்ணதுக்கு நான் இங்கே அரை கிலோ பீஃப் கறி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இஞ்சி வீதிக்கு இந்த மாதிரி பெரிய பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இனி இது அவிச்ச பிறகு சின்ன சின்ன பீஸாகிட்டு கட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் இதே மாதிரி பெரிய பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இனி அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகு பொடி, அரை ஸ்பூன் வத்தப்பொடி, கால் கப்பு தண்ணி. இதுக்கு கால் கப்பு தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா இது அவிக்கும்போது இதிலிருந்து தண்ணி ஊறும். இனி இதெல்லாமே லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வெயிட்டு வச்சு கேஸு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் கேட்ட பிறகு ப்ரெஷர் போன பிறகு திறந்து பார்க்கலாம். பொதுவாகவே பீஃப் வேகிறதுக்கு கேஸு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் மூணு விசிலுவாக்கும் கேட்க வேண்டியது. ஆனால் இது நமக்கு 80% வெந்தால் போதும், ஏன்னா இது வெந்த பிறகு இது கட் பண்ணி எண்ணெயில் வேற ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. இது நல்லாவே வெந்துன்னா இது உடஞ்சிரும், அதனால தான் இது 80% வெந்தால் போதும். இனி இது இந்த தண்ணியிலேருந்து மாற்றி எடுத்துக்கிடலாம். இனி இது நல்லா ஆறட்டு, ஆறின பிறகு பீஸ் போடலாம். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது, இனி இது நல்லா பீஸ் போட்டுக்கிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணதுக்கு வேண்டி நீள நீளமாக கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நீள பீஸாகிட்டு கட் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி இருக்கணும். இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுதேன். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கிடணும். இனி இது ஒரு சைடு இருக்கட்டு. இதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம். இதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுதேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கு உப்பு. ஏற்கனவே பீஃப் கறி வேக வச்சப்போ உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்குங்க. இனி இது கூட ஒரு 1/2 லெமனையும் புளிஞ்சு ஊற்றிக்கிடுதேன். இனி இது எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கிடலாம். இதில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க பீஃப் கறியை சேர்த்துக்கிடுதேன். இனி இந்த பீஃப் கறி இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வச்சுக்கிடலாம். மசாலாவில் கலந்து மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 மணிக்கூர் ரெஸ்ட் பண்ண விடலாம். இது இருக்கட்டு. இப்போ 1/2 மணிக்கூருக்கு மேலே ஆயாச்சு, இது நமக்கு ஃப்ரை பண்ணலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கு வேண்டி ஒரு ஃப்ரை பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க பீஃப் கறி எல்லாம் எடுத்து போடலாம். அது அங்கங்கேயே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்குங்க. ஒரேடியாக போட்டுனா எல்லாம் கட்டை கட்டையாகிட்டு இருக்கும். போட்ட உடனேயும் ஸ்பூனை வச்சு கிளறக்கூடாது, ஏன்னா உடனேயே ஸ்பூன் போட்டுன்னா அந்த மசாலா எல்லாம் உதிர்ந்துடும். அதனால் ஒரு 2-3 மினிட்டுக்கு பிறகு தான் ஒரு கரண்டியை வச்சு திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை. கேஸு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்டு பொரிச்செடுத்தா போதும். இப்போ 2-3 மினிட் ஆயாச்சு, இது எடுத்துக்கிடுதேன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்தேன்னா இது ரப்பர் மாதிரி ஆயிரும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், பின்ன சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்டில் பொரிச்செடுத்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்செடுத்தாச்சு. இனி இது கார்னிஷுக்காக ஒரு 3-4 பச்சை மிளகு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கூடையே கொஞ்சம் கருவேப்பிலை. பீஃப் கறி பொரித்த எண்ணெயிலேயே இதையும் பொரிச்செடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுத்துடலாம். இனி இதெல்லாம் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளுடைய பீஃப் ட்ரை ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.